ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்டார்டிங்கே நம்ம அப்பியா டிப் டப்பாக ரெடி ஆகிட்டு ஒரு ஹோட்டல் அண்ட போயிட்டா. ஏன்னா அந்த மூணு பிஸ்னஸ் மேலே எவனோ ஒருத்தன் இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு காசு தரேன் சொல்லியிருக்கான் போலக்குது. உள்ளே போய் பார்த்தா அவன் குளிச்சு முடிச்சுட்டு அப்போ தான் வரானே. சொல்லுங்கள், எவ்வளோ காசு தருவீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் வேணும், எவ்வளோ நாள் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் இவன் கேட்குறப்போ அவனா, நீ திருப்பியே தர தேவையில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. நான் நிறைய ரூமர் கேள்விப்பட்டேன், நீ ஏற்கனவே நிறைய அபார்ஷன் பண்ணியிருக்கியாமே, அதோட ஒன்றா இதே இருந்துக்கோ அப்படின்னு தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறானா. அப்போ என்னாச்சு, இவன் செம்ம கோபத்தில் ஒரு ஏத்தி ஏத்திட்டு கிளம்பி போடா வெண்ண அப்படின்னு ஓட்டிட்டா பாருங்க. அப்ப இவருடைய டிரெஸ் வந்து லைட்டா கிழிஞ்சிச்சுங்க. பரவாயில்ல, தப்பிச்சா போதுண்டா சாமி, நாங்க வந்து கிளம்பி போயிட்டா. சோ வெளியே அவர் நடந்து வர்றப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாரும், ஐயோ என்ன இந்த பொண்ணு இப்படி டிரெஸ் பண்ணிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவ போதுண்டா சாமின்னு ஓடி வர்றப்போ நம்ம ஹீரோயினை வர தெரியாம இடிச்சிட்டாளா. ஹீரோயினி இவருக்கு கோலத்தை பார்த்துட்டா, ஏய் நில்ல அபி, என்ன மறுபடியும் அருணை விட்டு ஓட பாக்குறியா, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா போதுமே, அவனை விட்டுட்டு நீ ஓடிடுவியே, ஏற்கனவே நீ அவனை விட்டுட்டு போன ஆளு தானே அப்படின்னு திட்டுறப்போ இவ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா. போது நிறுத்து, எதுவுமே தெரியாம இப்படிலாம் எனக்கு என்னை பத்தி கண்டபடி பேசுறிய, நீ யார் விட்டுட்டு ஓடுந்து, நீ தான் விட்டுட்டு ஓடிட்ட, அருணியோ அந்த கம்பெனியோ அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஓடிட்ட அப்படின்னு பதிலுக்கு திட்டிட்டு போலான்னு போறப்போ கால் தடிக்கு வர கீழே விழுந்துட்டாளா. திட்டின வாய் நம்ம ஹீரோயினி தாங்க மறுபடியும் போய் தூக்கி விட்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசுறாங்க. கிழிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாம் கிளிப்பு போட்டுட்டு இருக்கா, ரொம்பவே தயன்ஸ் அப்படி சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இது மாதிரி காசு கேட்க போன ரே பண்ண பாத்திருப்பான், நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு. அப்பதான் நம்ம ஹீரோயினிக்கும் ரொம்பவே சாரிப்பா, நான் உன பத்தி தப்பா நினைச்சிட்டேன், நீ முன்ன மாதிரி இல்ல, நான் அருண் ஏற்கனவே சொல்லியிருந்தான், நீ ரொம்ப நல்லாவே மாறிட்ட, எனக்கு இப்போ மேல நிறைய நம்பிக்கை வந்துச்சு, நீ எப்பவுமே அருண் கூடவே இரு, அவனுக்கு ரொம்ப சேஃப்டியாவும் செக்யூரியாவும் இருக்கும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு, சரி வா நம்ம போலாம் அப்படின்னு நடந்து வராங்க. பாருங்க நம்ம ஹீரோ அங்கதான் வெயிட் பண்றானே. சோ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ஹாய் பாய் சொல்லிட்டு கார்ல ஏறி கிளம்பிட்டா. கார்ல வரப்பவா நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அவள் காசுக்காக, ஆல்மோஸ்ட் அவளை ரேப்பே பண்ணியிருந்திருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து ஒரே வார்த்தை தான் கேட்குறான், இப்போ என்ன பண்ண போகிற நீ, அதுக்கு நீ திரும்பவும் அந்த கம்பெனிக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்குறானா. ஆமாம் ஆமான்னு சொல்கிறப்போ இவன் காண்டாவறான், நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம், அந்த கம்பெனிக்கு நம்ம போக தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டோம், நீ இப்போ எதுக்காக மாற்றி பேசுகிறேன்னு கேட்குறானா. ஏ என்னப்பா நீ இப்போலாம் பேசுகிற, அவள் என்னை ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறா. நம்ம அபியும் கேட்டிருப்பான் ஆ மறுபடியும் கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவளும் என்னை ஹெல்ப் பண்ணி கேட்குறா, நம்மளுடைய பிஏவும் வந்து ஹெல்ப் பண்ணின்னு கேட்குறாங்க. நீ எதுக்காக இவ்வளோ அரகண்டாக இருக்க, என் கண்ணு முன்னாடி இப்போ அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க, காசுக்காக இவ்வளோ பரிதாபமாக இருக்காங்க, என்னை கண்ணு தெரியாத ஆள் மாதிரி போக சொல்கிறேன், நீ என்னால் அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பாக போய் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன், இவன் ஒத்த காலில் நிற்கிறாளா. நம்ம ஹீரோ வேணா நான் சொல்கிறத கேளு, நீ போகக்கூடாது, மற்றவங்களுக்கு என்ன நடந்தால் உனக்கு என்ன, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறேனா. இவன் காண்டாயிட்டா, போதும் காரை நிறுத்து அப்படின்னு வேணுமனேங்க கோவப்பட்டுட்டா சண்டை. நான் போறேன் அப்படின்னு தனியா கார்ல இருந்து இறங்கி நடந்து போறாளா. நம்ம ஹீரோ கத்துறான், ஏய் நில்லடி நில்லடின்னு, அவ போடாடே அப்படின்ட்டு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் சரக்கு வாங்கி வைடா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போறாளே. ஸோ வீட்டில் நம்ம அர்ஜுன் கூட உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றா, நடந்து எல்லாத்தையும் சொன்னோன்னே நம்ம அர்ஜுனா பயங்கரமா சிரிச்சுட்டு, சரி ஓகே இப்போ எனக்கு புரியுது என்ன ப்ராப்ளம்னு, ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் இப்போ கரெக்டாக சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இப்போ என்ன ஊங்கிட்ட அருண் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டானா அப்படின்னு கேட்குற, இல்லை கேட்கல, ஆனால் பிஏ கேட்டா அப்புறம் நம்ம அபி கூட கேட்டா அப்படின்னு சொல்றல, அவங்கனா சைடு கேரக்டர்மா அவங்களாம் கேட்கலாம், ஆனால் மெயினான கேரக்டர் யாரு, அருண் தானே, அவன் வந்து உங்ககிட்ட ஹெல்ப்னே கேட்கல. அப்புறம் நீங்கள் ஏற்கனவே போகக்கூடாதுன்னு டாக்டர் கூட சேர்ந்து முடிவு பண்ணிட்டு தானே, அப்புறம் இதுக்காக இப்போ மனசை மாற்றிக்கிற மாற்றி பேசுகிற, போகக்கூடாதுன்னு ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அது போகவே கூடாது, மாற்றி மாற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்றனா. அவள் அப்படி திருத்தின்னு முடிக்கிறா, என்ன சொல்ல வர இப்போ நீ, நான் போகக்கூடாதா, ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, ஏ என்னப்பா நீ, உனக்கு இன்னும் புரியல, அருண் யார் உனக்கு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்ம டாக்டர் போய் ஹெல்ப் பண்ணுன்னு விடுவார், ஆனால் அவன் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுமா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அதனால் என்ன, நாங்கள் தான் ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாளா. ஏய் லூசாடி நீ, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா புரியாதா, அவங்க கூட எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் தெரியுமா உனக்கு, எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியாது சொல்லு அப்படின்னு கேட்குறாளா. அடியே பைத்தியக்காரி, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா நீ அவங்கள எப்போவுமே எந்த சூழ்நிலையுமே கான்டாக்டே பண்ணக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கும் முதல்ல அவன் இருக்க திசை பார்க்க கூட நீ திரும்பி பார்க்கக்கூடாது, உன்னுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது. இப்போ டாக்டர் பண்ணுறது கரெக்டு தான், அவர் கோவம் வரதானே செய்யும், என்ன சும்மா அருணு அருணுன்ற, அப்படின்னா என்ன டாக்டருக்கு உன் மனசில் இடம் இல்லையா, அவரை பற்றி நீ நினைக்க மாட்டியா அப்படின்னு நம்ம அருணே வந்து நம்ம டாக்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா, டே என்னடா நீ என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டாடா, என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, நான் உண்மையை சொல்கிறேம்மா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் ஜிம்ல ரோமியோ கூட நின்று பேசிட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோ. நம்ம ரோமியோ கேக்குறான், என்ன மச்சி இவ்வளோ நடந்துச்சா, சரி விட இப்போ என்ன உனக்கு பயமா இருக்கா, அவள் திரும்ப அவளுடைய எக்ஸ்கிட்ட போய் பேசினா பழகுனா மறுபடியும் அவளுடைய மனசு மாறிடுன்னு உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்குறானா. சாச்சா எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியுடா, அவன் மனசு மாறாது. எனக்கு இருக்க கவலை என்னன்னா அவன் மேலும் மேலும் போய் அவங்க கிட்டே இருந்தா திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவள் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலடா, நான் அவளுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன், மற்றபடி இதில் எந்த விதமான கெட்ட எண்ணத்திலையும் நான் சொல்லலை அப்படின்னு இப்போ கூட நம்ம ஹீரோயினுக்காக தாங்க அவன் யோசிக்கிறானே. ஸோ அதை பற்றி சொன்னவனே, சரி விட்றா விட்றா அவளுடைய நல்ல மனசு தான் உனக்கு தெரியல, அவளால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமலே இருக்க முடியாதுன்றா. இப்போ ரெண்டு பேருக்குமே கோல்டு வாருங்க, யார் தான் ஃபஸ்ட்டு வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு தூக்கத்தில் கூட ரெண்டு பேரும் தூங்காமல் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா. ஒரு கடத்து மேலே ரெண்டு பேரால் பொறுக்கவே முடியல, அட் அ டைமில் மெசேஜ் பண்ணுறாங்க, நீ தூங்கிட்டியா நீ தூங்கிட்டியா அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. நெக்ஸ்ட் டேவா அவள் காஃபி ஷாப்பில் உட்காந்து டிசைனிங் பண்ணுறப்போ நம்ம ஹீரோவே வந்துட்டான். வந்துட்டு சாரி பண்ண தப்பு தான், நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்துருக்கணும், நீ தாராளமாக போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு வரப்போகிற ஆர்டரு மெசேஜிங்கு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் பார்த்துக்க போறாப்புல. நம்ம ஹீரோயினி கிளம்பி போய் நம்ம அருணுக்கு ஹெல்ப் பண்ண போறான். இந்த பக்கம் அருண் கம்பெனிலாம் ஒருத்தர் வந்து பாஸ் பாஸ் நான் ரிசைன் பண்ணுறேன் பாஸ், என்னை விட்டுருங்க இந்த வேலையிலேருந்து அப்படின்னு கெஞ்சி கேட்டவுடனே அவனும் சரி ஓகேப்பா நீ தாராளமாக போகலாம், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன்னு பேசி அனுப்பிட்டாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு, என்னடா இது கம்பெனில் பாதி பேர் வேலையை விட்டு போகிறாங்களேன்னு ரொம்ப சோகமாக ஜன்னல் வழியாக வந்து பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அபியும் நம்ம ஹீரோயினும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அபியும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கா பழகுது கம்பெனிக்கு வான்ட்டு. அதை பார்த்தோன்னே இவனை ஷாக் ஆகி கேட்குறான் பிஏ கிட்டே, ஏ என்ன ஹீரோயின் கீழே இருக்கா அப்படின்னு. அதுவா அது ஒன்றும் இல்லை, நான் போய் ஹெல்ப் கேட்டேன் அதனால வந்திருப்பா, அபி கூட இருக்காளே அப்ப அபியும் ஹெல்ப் கேட்டிருப்பாளோ அப்படின்னு பேசினவனே உள்ள வர அபி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு நம்ம பியவும் போய் ரொம்ப தயன்ஸ் நீ வந்ததுக்கு, மேலதான் நம்ம வாஸ் இருக்காங்க போய் பேசு அப்படின்னு இவ்வளவு மட்டும் தனியா உள்ள அனுப்புறாங்களா. நம்ம அருண் பாருங்க அவ கண்டிப்பா மேல வருவான்னு டிப் டப்பா ரெடியாகி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸோ இவ்வளவு வந்து சரி உட்காரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு எல்லா டீட்டெயிலும் கரெக்டா சொல்லு, என்கிட்ட இந்த மாதிரி பியவும் வந்து ஹெல்ப் கேட்டாங்க, நம்ம அபியும் வந்து ஹெல்ப் கேட்டாங்க, உனக்கு தெரியுமா அபி உனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கா, எஸ்பெஷலி அவன் அந்த ஹோட்டலுக்கு போனா அவளை ரேப் பண்றது கூட ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்ல இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். போதும் போதும் உட்காரு, எல்லா விஷயம் இப்போ நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது இதுதான், அவள் உனக்காக ரொம்பவே உழைக்கிறா, உன்னை பற்றி நிறைய கன்சர்ன் பண்ணுறா, அவளை நீ எப்பவும் மறந்துடாத கைவிட்டுறாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கா. ஸோ இந்த சைடு காஃபி ஷாப்பில் அந்த பூனைக்குட்டியா அவள் தான் பெட்டோடைய கம்யூனிகேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காள் டிகிரியை. ஒருத்தி வந்துட்டு அவள் பூனைக்குட்டியை திக்கின்னு இந்த பூனைக்குட்டி என்னென்னு தெரில சரியாக பேச மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நம்ம ஜூலிக்கிட்ட ஒரு அட்வைஸை கேட்டோன்னே ஜூலியா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றா. இல்லை இந்த பூனைக்குட்டி வயசுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல ஆம்பளை பையனா தேடுங்க அப்படின்றாளா. இவளும் ஓ அப்படியா அடரா இது ஆம்பளை தானே, என்னம்மா தப்பு தப்பா சொல்ற நீ கிளம்புமா அப்படின்னு கோச்சின்னு போயிட்டாங்க. நாம காஃபி ஷாப்ல இருக்க எம்ப்ளாயிஸா என்ன பாஸ் உங்களுக்கு இன்னைக்கு மைண்ட் சரியில்லையா, ஏன் அப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்களா. ஆமா எல்லாம் இந்த ரோமியோவால தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு திட்டிட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோ மேலேருந்து வந்துட்டான். ஏய் இங்கே பாரு இந்த ஆர்டர்லாம் டெலிவரி பண்ணும், கொஞ்சம் இந்த ஸ்லிப்பை எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஒரு ஜோலிக்கிட்ட வர வேலையை வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கமாக கம்பெனியில் மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணியாகணும் இதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி தான் ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறா. ஏதாவது ஒரு மாடல் ஒரு சூப்பரான ஃபேமஸாக இருக்கிற ஒரு மாடலை வச்சு நம்ம கம்பெனியை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக விளம்பரம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு யோசிக்கிறாங்களா. அதுக்கு அபி நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இந்த பக்கமாக ஆப்ரேஷன் தேட்டர் நம்ம ரோமியோ ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கப்போ அந்த திங்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவனுக்கு நம்மளுடைய ஜூலியை பத்தி தாங்க வருது. அவ டான்ஸ் ஆடி இருப்பாளோ விழுந்துட்டாளோ அப்படின்னு அவளை பத்தின ஞாபகங்களாம் இப்ப வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஞாபகத்தோடவே இந்த பக்கம் பாருங்க நம்ம ஜூலியா டான்ஸ் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணிட்டா, தனியா வந்து கிடைச்ச டைம்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா. அப்பதான் நம்மளுடைய ரோமியோ சர்ஜரிலாம் முடிச்சுட்டு வரானே, உள்ள வந்து பார்த்தோன்னே இவ ஆடுற சத்தம் பாட்டு எல்லாத்தையும் கேட்டு உள்ள வர்றதுக்கும் இவ எப்பவும் போல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கும் பயபுல ஓடி போய் தாங்கி பிடிக்குது. என்ன இங்க என்ன பண்றன்னு கேக்குறாளா. அதுவா ஒன்றும் இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அதனால்தான் வந்தேன். சரி சரி வா வா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு கூப்பிட்றப்போ இப்போவே வா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஓவர் நைட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோயின் நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கப்போ அருண் வந்து கேட்குறான், என்னம்மா இன்னும் வேலை முடியலையா. ஆ இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் நீ கிளம்பி போ அப்படின்னு நம்ம அருணை மட்டும் அனுப்பிட்டாங்க. ஆனால் அவ இன்னும் கூட சாப்பிட
ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அபியா ஸ்டீட்டா இப்ப இருக்க லேட்டஸ்டா ஒரு மாடல் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, அவங்கள போய் வெயிட் பண்ணி பாக்குறா. இந்த மாதிரி எங்க கம்பெனிக்காக நீங்க ஒரு ஆட் பண்ணி கொடுக்கணும், உங்களுடைய பப்ளிசிட்டி இருந்தா நாங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்கும்போது அவ வந்து காசுக்காக எல்லாம் என்னால பண்ண முடியாது, வேற எதுக்காவது பண்ணலாம் அப்படின்னு குத்து மதிப்பா கேக்குறப்போ இவ வந்து யோசிக்கிறா, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுடைய அபிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏஷியன்ல ஒரு ஆட் விளம்பரம் வரப்போதுங்க, அதுல மட்டும் நம்ம அபி நடிச்சா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாளா, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவளும் கேட்க. சரி சரி நீங்க என்ன கேக்குறீங்க நல்லாவே புரியுது, அந்த ஆட் ஷூட்டுக்கு நீங்களே போங்க, நானே உங்களை ரெஃபர் பண்றேன் அப்படின்ட்டு தனக்கு வந்த வாய்ப்பை கூட நம்ம அருணுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. சோ அவளும் ஓகே எங்களுக்கு டீல் ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டாளா. சோ இந்த சைடு நம்ம ஹீரோ நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவ எப்படியோ சாப்பிட்டு இருக்க மாட்டா தெரிஞ்சுட்டு டின்னர்லாம் வாங்கிட்டு வந்துட்டான், வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுத்து இந்த இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்திலே உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கான் லேப்டாப்ல. அதே இடத்துல நம்ம அபியும் வந்துட்டா, வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா. பாபா அபி போன காரியம் முடிஞ்சிச்சா சக்சஸ்ஃபுல்லான்னு கேட்கும்போது சக்சஸ் சூப்பர், இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை அவகிட்டே கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அன்னைக்கான டே முடிஞ்சிட்டு ரெண்டு பேரும் வெளியே வாக்கிங் பண்ணிட்டே வர்றப்போ நம்மளோட ஹீரோயின் தான் ஃபுல்லா போனை நோண்டிட்டே வரா. நம்ம ஹீரோ திட்டுறான், ஏ என்ன வெளியே வந்து கூட போன் நோண்டுவியா, ஒழுங்கா ரோட்டை பார்த்து நடந்து திட்டும் போது நான் இதுக்காக ரோட்டை பார்க்கணும், நான் உங்க கூட வரல, ஸோ நான் ரொம்ப சேஃப்டியா இருப்பேன், நீங்க என்ன பத்திரமா பாத்துப்பீங்கல்ல அப்படின்ட்டு. ஆமா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், மக்கள் மத்தியில நம்மளுடைய ஃபீட்பேக் எல்லாம் பாசிட்டிவா மாறிடும் அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அருணுக்கும் அது ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஆமா இல்ல ரொம்ப சூப்பர், நம்ம கண்டிப்பா பண்றோம், ஆனா நம்ம அபி வெறும் சேரிட்டி பண்ணா எப்படி ஒத்துப்பாங்க, இதுக்கு நம்மளுக்கு உங்க டாக்டருடைய அட்வைஸ் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோவை வேற இழுக்கிறா. என்ன கதை ஏதுன்னு தெரியல, எதுக்கு நம்ம ஹீரோவை இழுக்கிறானே அது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்துடலாம். பாபாய், see you, miss you all.